பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் ராஜபாளையத்தில் நடந்து முடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் எங்களது நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இரண்டு போராட்டங்களை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஒன்று 27ஆம் தேதி இன்று கூட செங்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் நடந்த பிரச்சினைக்காக எங்கள் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 4 பேர் கைது செய்திருக்கிறார்கள். எங்கள் கட்சியை சார்ந்தவர்களின் கைதுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. ஏற்கனவே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். இன்று விநாயகர் சிலையை சேதப்படுத்தினார்கள். அவர்களையெல்லாம் விட்டுவிட்டு எங்கள் சகோதரர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதை கண்டித்து 27ஆம் தேதி செங்கோட்டை பகுதியில், தென்காசி பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என்று இருக்கிறோம். அதே போல தாமிரபரணி புஷ்கரணி அரசாங்க விழாவாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்ல போனால், ஏனென்றால் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் அப்படித்தான் நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இன்று காவிரி முழுவதுமாக தூய்மைப்படுத்தப்படுவதற்கும் பாய்ந்தோடுவதற்கும் காவிரி புஷ்கரன் கொண்டாடப்பட்டது. ஆக இது ஒரு நம்பிக்கை. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த புஷ்கரணி தாமிரபரணியில் இந்த வருடம் வருகிறது. இது முழுமையாக கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் அதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சில இடங்களில் அதற்கும் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அது சுமூகமாக நடைபெறுவதற்கு அத்தனை ஆயத்த பணிகளும் அரசாங்கம் செய்ய வேண்டும். பாதுகாப்பு இல்லாத இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கை கொடுக்க வேண்டும் என்று 2ஆம் தேதி திருநெல்வேலியில் ஒரு உண்ணாவிரதம் நடைபெற இருக்கிறது. ஆக தொடர்ந்து இந்து மத விழாக்களுக்கு அதிக கட்டுப்பாடுகள் விதிப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்காக எங்களது போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நீங்கள் காவல்துறையிட்ட அந்த கேள்வியை கேட்டால் நல்லாயிருக்கும். காவல்துறையிட்ட கேளுங்க, காவல்துறையிட்டே கேளுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் தனது குரல் இல்லை என்று சொன்னதற்கப்புறம் நீதிமன்றத்தில் அவர் வழக்கு ஆடி அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர் வெளியே வருவார். அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாராபட்சமாக என்ன ஏதுன்னு நீங்கள் காவல்துறையிட கேளுங்க, என்கிட்ட கேட்காதுங்க. இதுக்கு பதில் சொல்றதோட சிரிச்சுட்டு விட்டுலாம். ஏன்னா பல சிரிப்பு நாடகங்களில் நடித்து அதே மாதிரி ஒரு நாடகத்தில் பேசுறோம் நினைச்சு பேசியிருப்பாரோ என்னமோ. பாஜக தலைவர்னா அவ்வளோ இலகுவான விஷயமா. அதாவது பெட்ரோல் டீசல் விலை நிச்சயமாக குறைக்கப்படும். இன்னைக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வதை விட வாட் வரியை குறைப்பதற்கு மாநில அரசு முயற்சி செய்யலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு தரலாம். அதனால் எல்லோரும் இணைந்து தான் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆனால் பாஜக அரசு நிச்சயமாக மக்கள் மீது எந்த சுமையும் சுமத்தாது. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதற்கான அத்தனை முயற்சிகளை மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்ல, அதற்கு மாற்று எரிசக்தியாக எத்தனால், பேட்டரி கார் போன்றவைகளும் முயற்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, இதாவது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் விமானம், அதுக்கப்புறம் போர் தளவாடங்கள் நிரப்பிய விமானம். இதற்கு பதில் சொல்வது என்பது எந்த விதத்திலும் பிரயோஜனமே கிடையாது. எங்கேயுமே மரியாதைக்குரிய ரவிசங்கர் பிரசாத், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன், மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி அவர்கள் மிக தெளிவாக இதற்கு பதிலை சொல்லிவிட்டார்கள். 1% கூட மோடி அவர்களின் அரசில் ஊழலுக்கு இடமே இல்லை. போஃபோர்ஸ் ஊழலை பற்றி இன்னும் மக்கள் மறக்கவில்லை. அதனால் ராகுல் எதையாவது சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர நிச்சயமாக ஊழல் இல்லை.